ஒரு நல்ல ஸ்டோரியை கொடுத்தாங்கன்னா யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க, ஒரு கெட்ட ஸ்டோரியை வந்து சொன்னோன்னா பட்டினு ஏற்றுக்கும் மைண்டில். அதுதான் இவங்களை நிறையோடைய ஆடியன்ஸோடைய எஃபெக்டே அதை தானே, அதை வந்து ட்ரோல் பண்ணி அடிக்கிறதோ ரீல்ஸ் பண்ணி அடிக்கிறதோ எல்லாத்தையும் பண்ணுவாங்க. நல்ல படம் வந்து நல்ல கதையை சொன்னால் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்கள் படம் படம் பாருங்கள், ஃபேமிலி ஆடியன்ஸஸ் கன்ஃபார்மாக பார்க்கலாம், சூப்பராக இருக்கு. கடவுள் குறுக்க வந்தாலும் கடவுள் இல்லை, அவன் ஆசாமி, சாமி இல்லை ஆசாமிங்கிற, அதான் படம் பார்க்கலாம் சார். எல்லாரும் பார்க்கணும் சார், இந்த மாதிரி படத்தில் நம்ம சப்போர்ட் பண்ணால் தான் எல்லோரும் ஓகே தான் ப்ரோ. இல்லை அதுதான் ஸ்கூல் பற்றி சொல்லியிருக்காங்க, அந்த அளவுக்கு நல்லா இல்லை. ஓகே தான். இல்லை ப்ரோ, ரைட்டிங்காக ரொம்ப வீக்காக இருக்குது, மியூசிக் மட்டும் தான் நல்லாயிருக்கு படத்தில், வேறு ஒன்றும். அவர் ஓகே தான் தெரில ப்ரோ, நீங்களே படம் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம், அதுதான் இன்னும் சூப்பராக பண்ணியிருக்கலாம். நிறைய பிரச்சனைகள் இருக்குது படத்தில், அதுதான் நல்ல விஷயத்த சொல்ல வராங்க, அது வேறு மாதிரி சொல்ல வராங்க, அது நல்லா இல்லை. ஸ்க்ரீன் பிளே ரொம்ப டம்மியாக இருக்குது, அதான் அந்தளவுக்கு சொல்கிறது இல்லை ப்ரோ. சாரி ப்ரோ, ஓகே நல்லாயிருக்கு ப்ரோ, பார்க்கலாம் ப்ரோ. மூடநம்பிக்கைக்கும் கல்விக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை தான் ப்ரோ, நல்லாயிருக்கு ப்ரோ, நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா இருந்துச்சுண்ணா, விமல் ஆக்டிங் நல்லா இருந்தது. ஸ்டடீஸ் எவ்வளோ முக்கியம்னு சொல்ல வராங்க, இல்லை கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது, நல்லா தான் இருக்கு. கல்வி தான் முக்கியங்கிறாங்க, பேசிக்காக தான் ஒரு மனுஷனாக பிறந்தால் கல்வி முக்கியம், எல்லாருக்கும் கல்வி வேண்டும், அதான் தர படம் பேத்திக்காக தான். அதாவது அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, எப்போ 50 வருஷம் முன்னாடிலாம் மேல் ஜாதி மக்கள் வந்து கீழ் ஜாதி மக்களை தூளுக்கு போகாமல் தப்பான வழியில் கொண்டு போனாங்க, அவங்க பழண்டிப்பு இல்லாமல் தான் அவங்கெல்லாம் இருக்க முடியும். அப்படிலாம் இல்லாமல் ஜமீன்தாரெலாம் அப்போ அப்படி பண்ணாங்க, அப்படிலாம் இல்லாமல் எல்லாருக்கும் படிப்பு வேண்டும், அதான் தர படம் நல்லாயிருக்கு. படம் வன்முறை ஆபாசம் இல்லாத படம், டபுள் மீனிங்கே இல்லை, தியேட்டர் காலியாக என்ன பண்ண. நான் தேடி பிடிச்சி நான் வந்தேன், தமிழ் வாத்தியாராக வாழ்ந்துருக்கார் அவர், விமல் ரொம்ப நல்லா பண்ணுறேன், பாகித்தோட பாட்டும் அவ்வளோதான். விமல் தான் சார், சூப்பராக தான் சொல்லிட்டேனே, பாகித்தோட பாட்டும் அது மாதிரி விறுவிறுப்பாக போகிற ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லாக் இருக்கு, செகண்ட் ஹாஃபு போகிற நல்லா பேக்க போகிறேன். வந்த டைம் தெரியல என்ன பண்ணுறேன், வேட்டையன் வந்து ஒரு வாரம் கூட ஆகலை, இந்த படம் வந்தால் என்ன அர்த்தம் சொல்லுவோம். ஆ, கேஸ் பற்றிலாம் ஏற்றிருக்காரு, படிப்பும் முக்கியங்கிறார். கடவுள் குறுக்க வந்தாலும் கடவுள் இல்லை, அவன் ஆசாமி, சாமி இல்லை ஆசாமிங்கிறார், அதான் படம் சார் பார்க்கலாம் சார். எல்லோரும் பார்க்கணும் சார், இந்த மாதிரி படத்தில் நம்ம சப்போர்ட் பண்ணால் தான் எல்லோரும். படம் நல்லா தான் இருந்துச்சு, இந்த மூட நம்பிக்கை இருக்கக்கூடாது, அது ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளேலாம் ரொம்ப இருக்குது, போஸ் வெங்கட் ரொம்ப நல்லா சொல்லியிருக்காரு. செகண்ட் ஹாஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சது, ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி போச்சு, செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்துச்சு. லவ் ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணா, லவ் அவங்க ரெண்டு பேருக்குள்ள லவ், ஹீரோயினி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க, விமல் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஸ்க்ரீன் பிளே இந்த ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் போரிங்காக தான் முடிஞ்சு, லாஸ்ட்டாக ரொம்ப சின்சியராக இருந்துச்சு, நல்லா படம், ஒரு சூப்பர் படம், நல்லா ஃபேமிலியாக பார்க்கலாம். வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் வந்துட்டு எப்படின்னா, அந்த ஆசிரியர் எப்படி இருக்காருன்னா கொஞ்சம் அவரோட பதவியே புரியாமல் இருக்கார். செகண்ட் ஹாஃபில் அவர் புரிஞ்சுக்கிறார் ஆசிரியர்னால் எப்படி நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டோடனே லாஸ்ட்டாக வந்து முக்கியமாக வந்து எஜுகேஷனுக்கு வந்து ப்ரிப்ரேஷன் கொடுத்துருக்காங்க. கேஸ்ட் எப்படி இருந்தாங்களோ, பழைய காலத்தில் எப்படி இருந்தாங்களோ அந்த 90s அதை வந்து சொல்லியிருக்காங்க. கேஸ்ட் இருக்கக்கூடாதுன்னு தான் படம் சொல்லுது, தெளிவாக சொல்கிறாங்க. கேஸ்ட் இருக்கக்கூடாது, மூடநம்பிக்கை இருக்கக்கூடாது, தெளிவாக வந்து மக்கள் வந்து சாமியை வச்சு மூடநம்பிக்கையை பின்பற்றி மக்கள் அடிமைப்படுத்துகிறாங்க பாருங்கள் கிராமத்தில், அந்த இது இருக்கக்கூடாதுங்கிறத நல்லா தெளிவாக பேசியிருக்காங்க. சாமிக்கும் படிப்புக்கும் சம்மந்தம் கிடையாது, சாமியை நம்பி வந்துட்டு படிப்பை கைவிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஸ்டாங்காக. வெற்றிமாறன் ரொம்ப நல்ல படம் தான் கொடுத்துருக்காருன்னு நான் நம்புகிறேன், வெற்றிமாறன் ரொம்ப பிடிக்கும், அவரோட டைரக்ஷன் ரொம்ப பிடிக்கும், நல்ல படம் கொடுத்துருக்காரு ரொம்ப. இல்லை இல்லை, படம் ரொம்ப நல்லாயிருக்கு எனக்கு, இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு படம், எல்லாம் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், நல்ல கருத்துள்ள படம். படம் வந்து ஸ்கூல் சப்ஜெக்ட் தான், பட் ஆனால் ஸ்கூல் சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாக கொண்டு போகவே இல்லை, பள்ளிக்கூடத்துக்கு அப்படிங்கிற மாதிரி ஏற்ற மாதிரி கொண்டு போகலை. எப்பவும் போல் வழக்கம் போல் ஜாதி ஜாதி அப்படிங்கிற மாதிரி, கேஸ்ட்டு கம்யூனிட்டி இதே தான் எப்பவும் போல் போயிட்டுருக்கு. 60s 70s படிப்பு முக்கியம்னு சொல்லி பண்ணாங்க, இப்போ போயிட்டுருக்குது என்னன்னாக்கா படிச்சுட்டு ரவுடியாக அழைகிறாங்க, ஒரு தூண்டுதல் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு. இப்போ நாங்கள் படித்தப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னாக்கா ஃப்ரெண்ட்ஷிப்பு
ஜாதி இதெல்லாம் பார்த்துலாம் பார்க்கல. பட் ஆனால் இப்போ இந்த படத்தில் மட்டும் ஏன் இதை திரும்பி திரும்பி மறுபடியும் கொண்டு வராங்க அப்படிங்கிறது கரெக்டாக தெரியல. ஃப்ரெண்ட்ஸு நண்பர்கள் அப்படி தான் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. இதை 70s 60s இருந்துச்சுங்கிறாங்க, படிப்பு முக்கியம்னு கொண்டு வந்தாங்க. ஆனால் இப்போ பார்க்க போனீங்கன்னாக்கா அதை வந்து படிப்புன்னு சொல்கிறத விட ஜாதி அப்படிங்கிற மாதிரி தான் ஓவராக லேக் இழுத்துக்கிட்டே போகுது. ஹீரோயினை வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் ஃபுல்லாக காட்டிட்டு செகண்ட் ஹாஃபில் சுத்தமாக டோட்டலாக எடுத்துட்டாங்க. சரவணன் சாருக்கு நல்லா கொடுத்துருக்காங்க, அவங்க பெஸ்ட்டுன்னு சொல்லலாம், நல்லாவும் கொடுத்துருக்காங்க. விமல் சாருக்கு வேணாக்கா இது அடுத்தடுத்த ஃப்யூச்சருக்கான படமாக இருக்கலாம் வேணா அவரோட நடிப்புக்கு. ஆனால் ஃபஸ்ட்டு படிச்சுட்டு ஆனால் ரவுடி ஆளையிறாங்கன்னு தான் சொல்லலாம். படிப்பு அதாவது படிப்பு முக்கியம்னு சொல்லி படிக்கிறாங்க. பட் ஆனால் இப்போ படிச்சுட்டு எல்லோரும் ரவுடி ஆளையிறாங்க அப்படி தான் சொல்லணுமே தவிர இதை வேறு எதுவும் சொல்ல முடியாது. கரண்ட்டு இதை வந்து வெற்றிமன் சாரே பண்ணியிருக்கலாம். இதுக்கு போஸ் வெங்கட் தான் டேரக்டர் சார் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. அவங்க மூலியமாக அடுத்தடுத்த டேரக்டர் வராங்க, அவ்வளோதான். மற்றபடி இல்லை, வேணும் சொல்கிறதுக்கு வேற இல்லை. வெற்றிமாறன் சாரே பண்ணியிருக்காரு, அவ்வளோதான் படத்தை. மற்றபடி வந்து போஸ் வெங்கட் சார் தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் அதை எந்த விதத்தில் ஏற்றுக்கலாங்கிறது சொல்ல முடியாது. இல்லை அதுதான் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து இப்போ அவங்கெல்லாம் சீனியர் டேரக்டர் ஆகிட்டாங்க, இப்போ இவங்கெல்லாம் ஜூனியர் டேரக்டர் அடுத்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படி வேணா சொல்லலாம். ஆனால் அந்த சீனியர் டேரக்டர் வந்து இது நல்லா இருக்குதுன்னு அந்த கதையை கேட்டுட்டு தானே அடுத்தது பண்ணுவாங்க, அப்படி தான் சொல்லலாமே தவிர இது சொல்லலாம். இதை வந்து இனிமேல் ஜாதி படங்கள்ங்கிறது தேவை கிடையாது. ஆனால் பள்ளிக்கூடம் படிப்பு தேவை தான். அது வந்து அடுத்தடுத்தது இன்றைக்கி எங்கேயோ போயிட்டாங்க, போட்டாலையும் வந்துட்டாங்க, எல்லா வகையிலையும் நல்லபடியாக போயிட்டுருக்காங்க. யாரும் யாரும் எதுக்கும் எந்த இதுவும் கிடையாது. ஆனால் படிச்சுட்டு குறிப்பாக சென்னையில் தான் நிறைய பேர் படிச்சுட்டு ரவுடி ஆளையிறாங்க. அதை மொதல் விழிப்புணர்வை வச்சு நல்ல ஒரு படத்தை கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும். நல்லா வந்துடுறேண்ணா, நல்லா தான் இருக்கு. விமல் சாருடைய ஆக்டிங் கரெக்டாக தான் இருக்குது. அவர் கொடுத்த ஒரு ஆக்டிங் கரெக்டாக ஸ்டோரி பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஒரு கல்வியை வந்து ஒரு அரசியலாக பார்க்காம கொஞ்சம் படிப்பு விஷயத்தில் பக்காவாக கொடுத்துருக்காங்க. அவரை வந்து தரை கீழே இருக்கிறவங்கள வந்து படிக்க விட்டால் இவங்களாம் வளர்ந்து மேலே ஏறி உட்காரும் போது அவங்கள நம்மளை அழிக்க வரணும்னு சொல்லிட்டு அவன் பெரிய இடத்துல இருக்கிறவங்கள தான் ஒரு கதை வித்தியாசமாக ஆங்கிளில் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அவங்க அப்பாவால் முடியாத ஒரு கல்வி கற்று தராத ஒரு விஷயத்தை வந்து சரணன் சூப்பர் கேர் எடுப்பாங்க. அப்பா அவங்கள அழிச்சிட்டு தான் நம்ம இது பண்ணியிருக்காங்க. விமலன வந்து அப்பாவால் முடியாத ஒரு விஷயத்தை ஒரு பையன் முடிச்சு கொடுத்துட்றாரு. அதுவும் ஸ்கூலில் இடிச்சுட்டு ஒரு கிராமத்து வில்லேஜில் என்னென்ன கலவரத்தை நடக்க முடியுமோ அதெல்லாம் பண்ணிடுறாங்க. வில்லனுடைய கேரக்டர் செகண்ட் ஹாஃபில் ஃபுல்லாகவே வந்து கன்வெர்ட் பண்ணிடுறாங்க. ஒரு லேக்ன்றதே தெரியல. விமலன் சூப்பராக பண்ணியிருக்காரு. லாஸ்ட்டும் வந்து ட்விஸ்ட்டில் ஒரு சுவாமி வேஷத்தை போட்டுக்கிட்டு ஒரு செம்மையாக முடிச்சு கொடுத்துறாரு. ட்விஸ்ட்டு ஒரு செகண்ட் ஹாஃப் வந்து நல்லாவும் இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் ஒரு அளவுக்கு போனாலும் செகண்ட் ஹாஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சூப்பராக இருக்குது. அதுதான் சொல்ல வரேனே. இப்போது யாராலையும் முடியாத ஒரு விஷயத்தை ஒரு கிராமத்து வில்லேஜில் வந்து முடியாத விஷயத்த ஒரு சாமிக்கிட்ட தான் போய் குறிய சொல்லுவாங்க. அதை வந்து அவங்களுக்கு மேலே ஏறி நின்று சாமி மூலியமாக தான் வந்திருக்கு, குறிய ஏதோ சொல்லுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் விமல் மூலியமாக வந்து சொல்லுது. இவரும் வந்து தீர்த்து வைக்கிறது அந்த பழைய பக்காவாக இருக்குது. ஸ்டோரி சூப்பராக இருக்குது. அவங்களுக்கும் வந்து போர் அடிக்குது, ஏசி காத்து வாங்கிட்டு போகலாம், சூப்பராக இருக்குது. என்ன படம் வாகை சுடுவா மெத்தட்ல இருக்குது, என்ன கதையை வந்து விசேஷமாக செதி வச்சுருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருப்பாங்க. அவங்க சொல்ல வேண்டிய ஒரு கதை. நம்ம வந்து படத்தை பார்த்துட்டு ஒரு நல்ல ஸ்டோரியை வந்து அதான் சொல்லுவாங்கல்ல, பழமொழின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஒரு நல்ல ஸ்டோரியை கொடுத்தாங்கன்னா யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஒரு கெட்ட ஸ்டோரியை வந்து சொன்னோன்னா பட்டினி ஏற்றுக்கும் மைண்டில். அதுதான் இவங்களை நிறையோடைய ஆடியன்ஸுடைய எஃபெக்டே அதை தானே. அதை வந்து ட்ரோல் பண்ணி அடிக்கிறதோ ரீல்ஸ் பண்ணி அடிக்கிறதோ எல்லாத்தையும் பண்ணுவாங்க. நல்ல படம் வந்து நல்ல கதையை சொன்னால் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்கள் படம் படம் பாருங்கள், ஃபேமிலி ஆடியன்ஸஸ் கன்ஃபார்மாக பார்க்கலாம், சூப்பராக இருக்குது. படம் நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்குது. இல்லை கல்வி ரொம்ப முக்கியம், அதுதான் பேசுகிறாங்க. நல்லாயிருக்கு படம். உமல் சூப்பராக பண்ணியிருக்காரு, நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்கண்ணா. ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்கண்ணா. ஆ அவர் நல்லா பண்ணியிருக்காருண்ணா, சூப்பராக பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸு ஓகே தானே, அதான் கல்வி தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. நல்ல படம். எல்லாருக்கும் காஸ்ட்டு இருக்குது தான், ஆனால் அது பேசி தான் ஆகணும். அதனால் அது நல்லா வேணான்னு தான் பேசுகிறாங்க. ஓகே இல்லை அதுக்கு அவர் பேர் தான் போட்டிருக்காங்க, அந்த மாதிரி எனக்கு அவ்வளோ பெருசாக தெரில. ஓகே நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்கும்.